அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது சென்னை மாநகராட்சியில் மீண்டும் சொத்து வரி உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது 6% உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், முழுமையான விவரங்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் கடந்த 2022 சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 6% வரை உயர்த்துவது தொடர்பாக மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 2022 ஏப்ரல் 1 சொத்து வரி உயர்த்தப்பட்டது. இந்த வரி உயர்வு என்பது சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களை பொறுத்து மாறுபட்ட கட்டணங்களாக இருந்தது. சென்னை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு குடியிருப்புகளுக்கான சொத்து வரி 50% இருந்து 150% உயர்த்தப்பட்டது. இடம் கட்டிடத்தின் அளவை பொறுத்து மக்களுக்கான சொத்து வரியில் வித்தியாசம் இருந்தது. இந்த வரி உயர்த்துவது தொடர்பாக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் டவுன் பஞ்சாயத்து இயக்குநர் சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உள்ளாட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்களுக்கு கடந்த 5 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லையில் உள்ள பகுதிகளில் 6% வரை சொத்து வரி உயர்த்தப்படுவது நடைமுறைக்கு வர இருக்கிறது. எனவே இது பொதுமக்களுக்கு ஒரு பெரும் சிரமமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏற்கனவே கடந்த ஆண்டு 6% சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 6% வரை உயர்த்தப்படுவது என்பது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும். சிவராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செல்வகுமார்.